10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, நெசவாளர்களுக்கு வேலை வழங்கி அவர்களது வாழ்வாதாரத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட இலவச வேட்டி சேலை திட்டத்திற்கு சில ஆண்டுகளாக உரிய காலத்தில் நூல் டெண்டர் வைத்து வழங்காததால் முழுமையான பணி கிடைக்காமல் நெசவாளர்கள் வருத்தமடைந்துள்ளனர். நடப்பாண்டும் அதே நிலை நீடிப்பதால் வரும் பொங்கல் பண்டிகைக்கு இலவச வேட்டி சேலை வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஈரோடு, திருச்செங்கோடு, பள்ளிப்பாளையம், லக்காபுரம், சித்தோடு, சோமனூர் உள்ளிட்ட விசைத்தறை கைத்தறை நெசவாளர்கள் அதிகம் உள்ளனர். அவர்களுக்கு 6 மாதத்திற்கு நிரந்தர வேலை கிடைக்கும் வகையில் இலவச வேட்டி சேலை திட்டம் உருவாக்கப்பட்டது. மாநில அளவில் 240 மேற்பட்ட கூட்டுறவு நெசவாளர் சங்கம் மூலம் 70,000 மேற்பட்ட விசைத்தறிகள் செயல்படுகின்றன. இவற்றின் மூலம் தலா 1,77,00,000 இலவச வேட்டி சேலை உற்பத்தியாகி பொங்கல் பண்டிகையின் போது குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படுகிறது. இத்தொழிலில் 2,00,000 மேற்பட்ட நெசவாளர்கள், புற தொழிலாளர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வாழ்வாதாரம் பெறுகின்றனர். கூட்டுறவு சங்கங்கள் மூலம் இலவச வேட்டி சேலை உற்பத்தி செய்ய நூல் மில், சைசிங் சார்ந்த தொழிலாளர்கள், பாபின் கட்டை, கூட்டுறவு சங்கங்களின் பணி செய்யும் மடி தொழிலாளர்கள், சுமை பணியாளர்கள், பிரிண்டிங், லாரி உள்ளிட்ட வாகன தொழிலாளர்கள் என பலதரப்பட்ட மக்கள் பயன்பெறுகின்றனர். சில ஆண்டுகளுக்கு முன்வரை மாநில பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கி மார்ச் ஏப்ரல் மாதத்தில் எண்ணிக்கை, தரம், டிசைன் போன்றவை இறுதி செய்யப்படும். மேலும் ஏப்ரல் மே மாதங்களில் நூலுக்கு டெண்டர் விட்டு ஜூனில் உற்பத்தி பணி துவங்கும். பின்னர் 6 மாதம் இலக்கு நிர்ணயித்து டிசம்பர் முதல் வாரத்தில் பணிகள் முடிக்கப்பட்டு ரேஷன் கடைகளுக்கு சென்றடையும். சில ஆண்டுகளாக செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் கூட நூல் டெண்டரை இறுதி செய்து தரமான நூலை வழங்காத நிலை நீடிக்கிறது. நடப்பாண்டிலும் இப்போதுதான் முழுவீச்சில் பணி துவங்கியுள்ளது. இப்போது வரை 40% வேஷ்டிகள், 20% சேலைகள் மட்டுமே நிறைவடைந்து உள்ளதால் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் அன்று வழங்க வேண்டிய இலவச வேட்டி சேலை வழங்க இயலாது என்று கவலை தெரிவிக்கின்றனர். இப்போது உற்பத்தியாகும் இலவச வேட்டி சேலைகள் வருகின்ற பிப்ரவரி இறுதியில் தான் வழங்க வாய்ப்புள்ளது என்று விசைத்தறி நெசவாளர்கள் தெரிவித்துள்ளதால் இந்த ஆண்டுக்கான இலவச வேட்டி சேலை பொங்கல் பரிசு பொருளில் சேர்ந்து வருமா என்பது கேள்விக்குறியாகியுள்ளது.